ஹலோ அண்ட் வெல்கம் டு பானுஸ் கார்னர். இங்கே கனடாவில் சம்மர் மாதம் ரொம்ப குறுகிய காலங்கிறதுனால வெதர் நல்லா இருக்கும் போது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வீக்கெண்ட் எங்கேயாவது போக தோணும். அப்படி தான் ஒரு அழகான கோடை நாளில் நாங்கள் டாம் பாவ் சாங்கிற ஒரு வியட்னமீஸ் புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரிக்கு கிளம்பினோம். வாங்க எங்கள் ட்ரிப் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பானுஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மொனாஸ்ட்ரி அதாவது மடாலயம் பச்சை பசையில்னு மரங்கள் நிறைஞ்ச அழகான மலை சூழலில் கனடாவில் உள்ள கியூபெக் மாநிலத்தில் ஹாரிங்டன் அப்படிங்கிற இடத்துல மாண்ட்ரியாலுக்கும் ஆட்டோவாக்கும் இடையில இருக்கு. மாண்ட்ரியாலில் எங்கே இருக்கீங்கன்னு பொறுத்து 1.5-2 மணி நேரம் டிரைவிங் டைம் ஆகும். அங்கே போகும்போது கடைசி ஒரு 5-7 கிலோமீட்டர் தூரம் கிராவல் ரோடு தான், அதாவது சரளை சாலையாக இடையிடையே இருந்துச்சு. அதனால் நீங்கள் வாகனத்தை மெதுவாக பார்த்து ஓட்டணும். இந்த பாரம்பரியமான புத்தர் ஆலயம் உங்களை ஆசியாவுக்கு மாயமாக கொண்டு போகிற மாதிரி வியக்கத்தக்க வகையில் இருக்கும். இந்த புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரியில வண்ணமயமான வியக்கத்தக்க மிகப்பெரிய சிலைகளால் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சிலைகள் புத்தரின் வாழ்க்கையையும் அவர் வாழ்க்கையில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளையும் புத்தரை பின்பற்றி வரவங்களோட நம்பிக்கைகளையும் சித்தரிக்குது. டாம் பாவ் சான் மொனாஸ்ட்ரியில கௌதம புத்தர் வரலாற்றில் வர 4 புனித இடங்களை பார்க்கலாம். லும்பினி தோட்டம், இதுதான் புத்தர் பிறந்த இடம். போதிகயா, இதுதான் புத்தர் மோக்ஷம் அடைஞ்ச இடம். கயா இசிபத்தானா, அதாவது டியர் பார்க், இந்த மான் பூங்கால புத்தர் தன்னோட 5 துறவி சீடர்களுக்கு 4 உன்னதமான உண்மைகளை போதித்தது. குஷி நகராயா, இங்கதான் புத்தர் பரிநிர்வாணத்தை அடைஞ்சாரு. மொனாஸ்ட்ரி திறந்திருக்கிற நேரத்தை பார்க்கலாம். இப்போ கோவிட் இருக்கிறதுனால இந்த 2021 July 3 to November 28 வரை வீக்கெண்ட், அதாவது சனி ஞாயிறு அன்னைக்கு காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரைக்கும் திறந்திருக்காங்க. இது ஒரு மடாலயங்கிறதுனால மன நிம்மதியும் அமைதியையும் தரக்கூடிய ஒரு ஆன்மீக சூழலில் இது அமைக்கப்பட்டிருக்கு. தியானத்திற்கேற்ப இடமாகவும் இருக்கு. அதனால இந்த ஆன்மீக சூழலுக்கேற்ப சில ஆடை விதிமுறைகளை, அதாவது ட்ரெஸ் கோடை இந்த மடாலயம் கடைபிடிக்குமாறு வலியுறுத்திருக்காங்க. இந்த இடத்துல ஷார்ட்ஸ், மினி ஸ்கர்ட்ஸ் மற்றும் டேங்க் டாப்ஸ், அதாவது ஸ்லீவ்லெஸ் டாப்ஸுக்கு அனுமதி கிடையாது. ட்ரெஸ் கோட் பத்தி பேசும்போது இன்னொன்னு சொல்லணும், மலை மேலே ஏறி பார்க்க வேண்டிய நிறைய சிலைகள் இருக்கு. ஒரு சில இடத்துல கிராவல் ரோடு, அதாவது சரளை பாதைகள் இருக்கும். அதனால வாக்கிங் ஷூஸ் கட்டாயம் உங்களுக்கு தேவைப்படும். இன்னொரு முக்கியமான விஷயம், அங்க மரம் செடி கொடி நிறைய இருக்கிறதுனால நிறைய பூச்சிகள், கொசு, பிளாக் ஃபிளைஸ் எல்லாம் இருக்கும். அதனால இன்செக்ட் ரிப்பல்லண்ட்டை ஞாபகமாக எடுத்துட்டு போங்க. நான் மறந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த மொனாஸ்ட்ரியில எல்லாரையும் அன்போடும் உற்சாகத்தோடும் வரவேற்கிறாங்க. எங்ககிட்ட நாங்கள் இதுதான் முதல் முறையாக வந்திருக்கோமா என்னன்னு விசாரிச்சு தகவல் எல்லாம் சொன்னாங்க. இந்த இடத்துக்கு என்ட்ரன்ஸ் ஃபீயோ பார்க்கிங் ஃபீயோ கிடையாது. ஆனால் நீங்கள் விருப்பப்படும் டொனேஷன், அதாவது நன்கொடை அவங்க ஏற்றுக்கிறாங்க. என்ட்ரன்ஸில் கொரோனா சுகாதார வழிமுறைகளை நம்ம மேற்கொள்ளணும்னு வலியுறுத்தினாங்க. கோவிட்னால சில சலுகைகள் ரத்து செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. பிரதானமான கோயில் மூடப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. மொபிலிட்டி இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு கால்ஃப் கார்ட் சர்வீஸ் கிடையாது. பொதுவாக ஒரு இலவச வெஜிடேரியன் லஞ்ச் கொடுப்பாங்க, அது ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஆனால் ஸ்நாக், தண்ணி, குடிபானங்கள் எல்லாம் அங்கே ஃப்ரீயாக வச்சுருந்தாங்க. வேணும்னா நம்ம டொனேஷன் போட்டு அதை எடுத்துக்கலாம். அங்கே வீட்டிலிருந்து கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிடக்கூடாது, பிக்னிக் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. இந்த மொனாஸ்ட்ரியில கம்பீரமான வியக்கத்தக்க பெரிய சிலைகள் மட்டும் இல்லாம அழகான மலர் படுக்கைகளையும் பராமரிச்சு வராங்க. இதுதான் மொனாஸ்ட்ரியோட என்ட்ரன்ஸ்ல இருக்கிற ரகுலா கார்டன். என்ட்ரன்ஸ்ல இருந்து வரும்போது பிரதானமான 1000 புத்தா டெம்பிள், அதாவது 1000 புத்தர் கோயிலை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இங்க புத்தர் அமர்ந்திருக்கும் கோலத்துல நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு சுவரிலும்
நூற்றுக்கணக்கான சிறிய புத்தர் சிலைகளை ஷெல்ஃபில் அடுக்கி வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. கோவிட்னால இந்த கோயில் இப்போ மூடப்பட்டிருக்கு, உள்ளே போய் பார்க்க முடியல. இந்த 1000 புத்தர் கோயில் நுழைவாயில் புத்தரோட 18 உன்னதமான சீடர்களோட சிலைகளை நம்ம பார்க்கலாம். அழகான வண்ணங்களோடு இந்த பெரிய சிலைகளை பார்க்கும்போது ரொம்ப வியப்பா இருந்துச்சு. கோவிட் காலகட்டங்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த கோயில் திறந்திருக்கிற விஷயம் தெரியல. நாங்கள் போனபோது கூட்டமே இல்லை பாருங்க, அங்கங்கே ஒன்று ரெண்டு பேர் தான் இருந்தாங்க. அதனால ரொம்ப அழகாக ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்க முடிஞ்சது. இந்த மொனாஸ்ட்ரி மைதானத்தில் ஏராளமான ஆலயங்களும் புத்தரின் பல சிலைகள் பல்வேறு பாணிகளிலும் தோரணைகளிலும் பார்க்கலாம். பல வடிவங்களுக்கும் பின்னால் ஒரு கதையும் ஆன்மீக கருத்தும் இருப்பதா தோணிச்சு. ஒவ்வொரு சிலை பக்கத்துலேயும் உண்டியல் வைக்கப்பட்டிருக்கு, அதில் சில்லறை போட சில்லறை கொண்டு வந்தால் வசதியாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு சிலைக்கும் ஊதுபத்தி ஏற்றி வணங்குறாங்க. ஒரு இடத்துல ஒரு பெரிய மணியை எல்லாரும் தட்டி வழிபாடு செய்துட்டு இருந்தாங்க. அந்த ஓசை ரொம்ப பெருசா வியக்கத்தக்கதா இருந்துச்சு. மேலே உள்ள சிலைகளுக்கு போகும்போது காட்சிகள் வியக்க மட்டும் செய்யலைங்க, மூச்சடைக்க வச்சிடுச்சு. ஆமாங்க, நிறைய படி ஏற வேண்டியது, நிறைய செங்குத்தான இடங்களுக்கு ஏறணும், சரளைக்கல் மேலே ஏறணும். ஆனால் அங்குள்ள அழகான சூழலையும் சிலைகளையும் பார்க்கும்போது அந்த கஷ்டம் நம்மளுக்கு தெரியலிங்க. நிறைய தண்ணி தேவைப்படும், அதனால வாட்டர் பாட்டில்லாம் எடுத்துட்டு போங்க. தூரத்தில் தெரிகிற இந்த சிலை தான் நம்ம பார்க்கிங் லாட்லேருந்து பார்க்க முடியும். இன்னும் இவ்வளோ தூரம் ஏறணுமா அப்படின்னு நினச்சி வியப்பாக இருந்தது. நிறைய சரளக்கல் மேலெல்லாம் ஏறி இங்கேயும் நிறைய படி மேலே ஏறி போக வேண்டி இருந்தது. ஆனால் மேலே போனால் அந்த காட்சி ரொம்ப அழகாக இருந்தது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே வரைக்கும் நடந்தேன். நிறைய குட்டி குட்டி பிரேக்கும் எடுத்துக்கிட்டேன். அதனால் மொபிலிட்டி இஷ்யூ உள்ளவங்களுக்கு இது ஒத்து வராது. இந்த இடம் முழுசும் சுற்றி பார்த்து ரசிக்க ஒரு 2-3 மணி நேரம் ஆகும். உங்களுக்கு டெய்லி சிட்டி லைஃப்லேருந்து ஒரு பிரேக் வேணும்னா, ஒரு அழகான அமைதியான சூழல் பிடிக்கும்னா இந்த இடத்துக்கு நீங்கள் வரலாம். புத்தரோட பரிநிர்வாண நிலையை சித்தரிக்கும் இந்த அமைதியான நிம்மதி தரும் அழகான இடம்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சுற்றிலும் உள்ள இந்த அழகான இயற்கை மன நிம்மதியும் அமைதியும் தந்தது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மொனாஸ்ட்ரி விசிட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பானிஸ் கானுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.